ஒரே நாளில் பணக்கார ஆளுங்களை பார்த்துருக்கோம், ஆனால் ஒரே நாளில் ஏழையாக மாறுறவங்க இல்லை இருக்கிற பணத்தெல்லாம் இழந்தவங்க அப்படின்னு சொன்னால் கன்யாவிஸ்ட் அவர்களை சொல்லலாம். கன்யாவிஸ்ட் அவர்கள் யூதர்களுக்கு எதிராக சில பரப்புரை செஞ்சிட்டாருப்பா, இனி அவருக்கு ஃபேனாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவர் கூட போட்ட பிஸ்னஸ் பிளான் இல்லாட்டி பெரிய பெரிய அளவில் ஸ்போர்ட்ஸ் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ கன்யாவிஸ்டுக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் பல ஸ்போர்ட்ஸ் பர்சனையும் யோசிக்க வச்சிருக்கு. அவங்க வெளியுலகத்தில் வந்து பேச முடியுமா, இல்லை அப்படி பேசிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே கிடைக்குமா, இந்த கேள்விகளுடன் தான் பல ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வெஸ்ட் மேற்குலகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இரத்தக்கரை படிந்த இல்லை ரொம்ப பெரிய நபர்களுடைய உயிரை வாங்கக்கூடிய விளையாட்டை விளையாண்டுட்ருக்காங்க, ரொம்ப டேஞ்சரான விளையாட்டை விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. புட்டின் அவர்கள் சொன்னதில் மிகவும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிய நாடுகள் உலகத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நடவடிக்கை, அதற்கான தீர்வு, இதை நகர்த்தி செல்லக்கூடிய சக்தி படைத்த நாடுகளாக மாறுது. அதில் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளை நான் பார்க்குறேன். இந்தியாவுக்கு நிறைய கேப்பபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக இந்தியாவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கார். புட்டின் அவர்கள் சொன்னதிலேயே அணு ஆயுதத்தை நான் பயன்படுத்த மாட்டேன், எங்களுடைய அணு ஆயுத கொள்கை அப்படிங்கிறது டிஃபென்சிவ் தானே தவிர ஒஃபென்சிவ் கிடையாது. டர்ட்டி பாம்பை பற்றி எங்களுக்கு கூடுதலான தகவல் தெரியும். இந்த டர்ட்டி பாம்பு அப்படிங்கிறத உக்ரைன் சீக்கிரமாக எங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனாலும் பல உலக நாடுகள் இதை மறுக்கிறார்கள். இதை ஐநா சபை சார்ந்த பல அமைப்புகளும் ஐஏஏ போன்ற அமைப்புகளும் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புட்டின் அவர்கள் சொன்னதுக்கு இணங்கவே ஐஏஏ அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ தனியாக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு உக்ரைனுக்கு போய் பலவிதமான ஆய்வுகளையும் இந்த டர்ட்டி பாம்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கா அப்படிங்கிறதையும் சோதித்து பார்க்க போகிறார்கள். இந்த சோதனையில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஐஏஏ சொன்னாலும் இதை எந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். அடுத்ததாக நான்சி பெலோசி அவர்கள். நான்சி பெலோசி அவர்கள்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது தைவான் தான். ஏய், நான்சி பெலோசி அவர்கள்லாம் தைவானுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சீனா மிரட்ட, நான் வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி தனியாக தைவானுக்குள்ளே வர. ஸோ டோட்டலாக நான்சி பெலோசி அவர்களை வைத்து ஒரு உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு காய் நகர்த்தல் செய்யப்பட்டது. அதே நான்சி பெலோசி அவர்களுடைய கணவர் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிறார். அவங்களை வீட்டுக்குள்ளே வச்சே யாரோ ஒரு நபர் அவருடைய கணவனை நிறைய தாக்கியிருக்காங்க அப்படின்னும், அவர் அவசர சிகிச்சைக்காக இப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. ஸோ நான்சி பெலோசி அவர்களுடைய கணவர் இப்படி தாக்கப்பட்ட உடனே ஜோ பைடன் அவர்களிருந்து எல்லாருமே இப்போ கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல நபர்களும் இப்போ அமெரிக்க அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இங்கே சேஃப்டி கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது அப்படிங்கிற குரலும் சோஷியல் மீடியாவில் உயர்ந்து வருது. ஜோ பைடன் அவர்களை ரொம்ப பேர் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, டேக் பண்ணி என்னப்பா அரசாங்கம் நடத்துகிறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டு வராங்க. ஸோ ஜோ பைடன் அவர்களுடைய அந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. இதை ஒட்டு மொத்தமாக மாற்றுவதற்கு ஜோ பைடன் அவர்களுக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதும் வந்துட்டே இருக்குது. நவம்பர் மாதம் மிட்டர்ம் எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் கூடவே அடுத்ததாக அமெரிக்காவினுடைய அடுத்த சக்தி யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான வருடங்களாக பார்க்கப்படுது. ஸோ ஜோ பைடன் அவர்கள், அவருடைய எதிர்காலம், அவங்களுடைய பார்ட்டி எதிர்காலம், இது எல்லாமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து மாற்றி எழுதப்படும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். அயர்லாந்து சீனாவினுடைய உறவில் பெரிய ஒரு விரிசல் வந்திருப்பதாகவும், அயர்லாந்துலேருந்து சீனா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வராங்கப்பா, இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பிலிப்பைன்ஸில் சூறாவளி காற்று காரணமாக லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது நடந்ததுனால கிட்டத்தட்ட 31 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ இதே மாதிரியான இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது உலகத்தில் பல இடங்களிலும் வந்துட்டு தான் இருக்கு. இந்த இயற்கை பேரிடருக்கெல்லாம் காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். கிளைமேட் சேஞ்சினுடைய அழிவுக்கு இந்த பூமியை நம்ம பறிகொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அபாய எச்சரிக்கையும் யுனைடெட் நேஷன் கொடுக்கத்தான் செஞ்சுருக்காங்க. யாருமே எந்த நாடும் 2030 நாங்கள் கிளைமேட் சேஞ்சை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் சொன்ன எந்த நாடுகளுமே அவங்களுடைய முடிவுகளில் சரியாக இல்லை, நிச்சயமாக 2030 இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பெரும் கேள்வி தான் அப்படிங்கிறதை ஐநா சபை மீண்டும் ஒரு முறை கூறியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் அவர்கள், இம்ரான்கான் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போதே அவர் ஒரு தீவிரவாதின்னு சொன்னாங்க, அசையலை. அவர் நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க, அசையலை. ஸோ இம்ரான்கான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில், பாகிஸ்தான் அரசியலில் அடுத்த கட்டத்தை ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே இம்ரான்கான் அவர்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய வழக்குகளை தொடர்ந்தாலும் இம்ரான்கான் அவர்கள் அந்த வழக்குலேருந்துலாமே விடுதலையாகி இப்போ என்ன செய்ய போகிறார்னா, மிகப்பெரிய ஒரு மார்ச்சை இஸ்லாமாபாத்தில் நடத்த போகிறார். நிறைய மனிதர்கள், நிறைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மார்ச் ரொம்ப பெரிய அளவில் அரசியலில், பாகிஸ்தான் அரசியலில் ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம்.
இம்ரான்கான் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க. குறிப்பாக இம்ரான்கான் அவர்களை டிஸ்குவாலிஃபை வர பண்ணிட்டாங்க. அவர் தேர்தலில் 5 வருடத்திற்கு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். இதை எதிர்த்து மேல்முறையீடும் பண்ணியிருக்காரு இம்ரான்கான் அவர்கள். இம்ரான்கான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவு அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது பாகிஸ்தான் அரசாங்கம் கிடையாது, அமெரிக்கா போன்ற அரசாங்கம் தான். அமெரிக்காவினுடைய கைபொம்மை தான் இப்போ பாகிஸ்தானை ஆட்சி செய்கிறது. ஸோ அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பாகிஸ்தானால், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களால் செய்யப்படுகிறது. சொல்லப்போனால் தீவிரவாதத்தை வளர்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இம்ரான்கான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஐஎஸ்ஐ அமைப்பு, அதாவது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்ரான்கான் அவர்கள் அவருடைய ஆட்சியையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருக்கு தேவையாக தான் பயன்படுத்தி கொண்டார்கள் தவிர நாட்டுக்கு தேவையா எதுவுமே செய்யல. சொல்லப்போனா உளவு செய்திகள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் இம்ரான்கானுக்கு கொடுக்கப்பட்டும் அவர் எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பாகிஸ்தானை ஆட்சி செய்வது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியும் அங்கே இருக்கக்கூடிய உளவமைப்பும் தான். மிலிட்ரி ஆனாலும் சரி உளவமைப்பானாலும் சரி, இப்போ இம்ரான்கான் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருப்பதும், அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் இம்ரான்கான் அவர்களை அப்புறப்படுத்தி இருப்பதும் மேற்குலக நாடுகளுடைய கை ஓங்கி இருப்பதை நம்மளால் உணர முடியுது. ஸோ இம்ரான்கான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு அங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருப்பதையும் நம்மளால் உணர முடியுது. பார்க்கலாம் பாகிஸ்தானில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் ஜிம்பாவே மேட்ச்சில் பாகிஸ்தான் தோற்றுவிட்டது. மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை ரொம்ப பெரிய அளவில் கேவலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாகிஸ்தானும், பாகிஸ்தானுக்கு இதைவிட பெரிய அவமானத்தை தர முடியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் சோஷியல் மீடியாவில் பகிரப்படுவதால் ஜிம்பாவே மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான அந்த நட்பில் பலவிதமான விரிசல் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் வழியாக ஏற்பட்டிருக்கு. இதுவரையிலும் பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, இனிமேல் பாகிஸ்தான் ஜிம்பாவே மேட்சையும் பார்ப்பாங்க அப்படிங்கிற குரலும் சோஷியல் மீடியாவில் பெருவாரியாக உயர்ந்திருக்கிறது. யூகே பொறுத்த வரைக்கும் ரிஷிஷனாக் அவர்கள் அவருடைய பதவியை ஏற்றுக்கொண்டாலும் COP27 அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் அதற்கான கூட்டமைப்பு, இதில் ரிஷி சுனாக் அவர்கள் பங்கு பெற மாட்டார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாக மாறியிருக்கு. ஏன்னா யூகே தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுல பெருவாரியான மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு. நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, எங்களால் எல்லாம் முடியும்ப்பா, நாங்கள் தான்ப்பா இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு முன்னோடியாக திகழ்வோம் அப்படின்னு சொன்ன யூகே இன்றைக்கி அந்த COP27 அப்படிங்கிற கூட்டமைப்பு பங்கு பெற முடியாது அப்படின்னு சொன்னது பெரிய ஒரு ஏமாற்றத்தை தருவதாகவும், இப்படியே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் சொன்னாங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சிலிருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற கருத்தையும் COP27 தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூகே செய்தது சரி கிடையாது. ரிஷி சுனாக் இப்படி சொன்னதுக்கு வேறொரு காரணமும் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவங்களுடைய பட்ஜெட்லேருந்து அவங்களுடைய அடுத்த நடவடிக்கை வர எல்லாமே கொள்கையாக வகுக்கப்பட்டு அதை எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போ ரிஷி சுனாக் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதால் இப்போ தேவையில்லாமல் பல விஷயங்களிலும் நாட்டம் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்த வருடம் கண்டிப்பாக நாங்கள் பங்கு பெறுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ரிஷி சுனாக் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரஷ்யா தான் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவோம், எங்கள் நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா, எங்கள் நாடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு யாராவது நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக நியூக்ளியர் வெப்பனை நாங்கள் பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னதும் ரஷ்யா தான். ஸோ ரஷ்யா இரட்டை வேடம் போடுகிறது. இந்த இரட்டை வேடம் போடுவதால் ரஷ்யா சொன்ன அந்த டிஃபென்சிவ் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிறத ஜோ பைடன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ரஷ்யா எப்போ வேண்டுமானாலும் இந்த நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஜோ பைடன் அவர்கள் கூறியிருப்பது ரஷ்யா யுஎஸ்ஏ இவங்களுக்கு இடையே இப்போதும் பனிப்போர் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உவமையாக பார்க்கப்படுகிறது. எலன் மஸ்க் அவர்கள் ட்விட்டரை வாங்கிட்டாங்க. ட்விட்டரை வாங்கினது மட்டும் கிடையாது, ட்விட்டரில் ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருந்த பல நபர்களை ஃபயர் பண்ணிட்டார். இதுதான் இன்றைக்கி ட்விட்டர் முழுவதுமாக பேசப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக மாறி இருந்தது. எலன் மஸ்க் அவர்கள் கடன் வாங்கி தான் ட்விட்டரை வாங்கியிருக்கார் அப்படின்னாலும் அவருடைய பிளான் இது கிடையாது. இன்னும் அதிநவீன பக்கா பிளானோடி தான் இதை வாங்கியிருக்காரு. இதுக்கு பிறகு ட்விட்டரில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் இந்த ட்வீட் போடக்கூடிய நபர்கள் இல்லாட்டி ட்விட்டர் வாசிகள் இருந்து வருகிறார்கள். ஸோ ட்விட்டரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதுவும் இல்லாமல் யூடியூப், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் முக்குக்கு முக்கு மூளைக்கு மூளை ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு யூடியூபர் அப்படிங்கிறவங்க உருவாகிட்டே வராங்க. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 6,800 கோடி ரூபாய் வருமானம் அப்படிங்கிறது யூடியூப் வழியாக கிடைப்பதாகவும், யூடியூபர்ஸால் கிடைப்பதாகவும், 7 லட்சம் வேலை வாய்ப்பை இந்த யூடியூப் உருவாக்கியிருப்பதாகவும் இன்றைக்கு யூடியூப் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஸோ நீங்களும் இல்லாட்டி உங்களை சார்ந்தவர்களுக்கும் யூடியூப் தொடங்கலாம், நீங்களும் இதில் ஜெயிக்கலாம். என்ன, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தேவை. ஒரு நாளைக்கு இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு தடையாவது ஒரு வீடியோ போடணும், அதுவும் கான்செப்ட் பக்காவாக இருக்கணும். கண்டென்ட் மட்டும்தான் இங்கே பெரிய அளவு போற்றப்படுமே தவிர ரொம்ப பெரிய அளவில் எடிட்டிங் அதெல்லாம் அதிகமாக தேவையில்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும். பட் அந்த கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி,
என்ன வந்தாலும் சரி நான் இதில் ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைமையும் இருந்தது என்றால் உங்களாலையும் இந்த சோஷியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப்லலாம் வின் பண்ணலாம். நீங்களும் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் வேறு ரொம்ப ஈஸி தாங்க, ஒரே ஒரு இமெயில் ஐடி மட்டும் போதும். ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் போட வேண்டியதெல்லாம் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நேரமும் மட்டும்தான். அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் நாளைக்கு ஒரு யூடியூபராக மாற முடியும். இன்னைக்கு 6,500 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. 7 லட்சம் வேலை வாய்ப்புகள் மட்டும் கிடையாது, இன்னும் 7 லட்சம் வேலை வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. நீங்களும் ஒரு யூடியூபராக மாறிக்கொள்ளுங்கள். ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது எங்களுடைய பிளான் படி தான் இப்போவும் நடந்துட்டுருக்கு. இது ஸ்லோன்னு சொல்கிறாங்க, ரஷ்யா தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவினுடைய அந்த இழப்புகளை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னென்ன இழப்புகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரியுது. ஆனாலும் இந்த இழப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. சப்போஸ் நாங்கள் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இதை விட பெரிய இழப்புகள் எங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான் படி தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. புட்டின் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார், இல்லாட்டி அங்கே ரஷ்யா தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிற வேறு செய்திகளும் வளம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் எது உண்மை அப்படிங்கிறத சீக்கிரமே காலம் நமக்கு உணர்த்தினால் நன்றாக இருக்கும். பிரேசில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, போல்சோனா அவர்களும் லுலா அவர்களும். அதில் லுலா அவர்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா அது பாலஸ்தீனத்துக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய அமைப்புகள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ போல்சோனா அவர்கள் தோற்க வேண்டும், லுலா அவர்கள் வின் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது இப்போ பாலஸ்தீனியர்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையாக இருந்து வருகிறது. இன்னைக்கும் சிரியாலையும் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திலையும் 2 நபர்கள், சிரியாலையும் 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, பாலஸ்தீனத்திலும் இஸ்ரேலினுடைய ரைடு காரணமாக 2 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஜெர்மனி, பாரிஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இவங்களிடையே இருக்கக்கூடிய அந்த நட்பு, இல்லாட்டி அதனுடைய அந்த ஸ்ட்ராங்னஸ் அப்படிங்கிறது, ஐரோப்பிய ஒன்றியம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகம் ரொம்ப வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் ஒரு நாடு சின்னதாக இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு கலகக்குரலை ஏற்படுத்தினாலும் அந்த ஒரு நாடை சமாதானப்படுத்தினாதான் 26 நாடுகளும் அதை செய்ய முடியும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ பல விரிசல்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினால, எனர்ஜி கிரைசிஸ்னால, கொரோனானால ஏற்பட்டிருப்பதால் ஐரோப்பிய ஒன்றியம் விரிசலடைந்து மீண்டும் சிதறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும் கிடையாது, நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், யூகேவால் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா யூகே அப்படிங்கிறதும் ஒரு நாடு கிடையாது, 4 நாடுகள். அந்த 4 நாடுகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம விவரித்திருந்தோம். இதே மாதிரி பல நேரங்களிலும் இந்த யூகே, பிரெக்சிட், இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியம், இதை எல்லாத்தையுமே குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்டாக மாறி வருகிறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நீல 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 ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் 2 பாலிஸ்டிக்ஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியா கூட அமெரிக்கா செய்த அந்த ராணுவ ட்ரில் முடிவடைந்த அந்த தருணத்தில் கூட, என்னடா நீங்கள் ராணுவ ட்ரில்ல முடிச்சிட்டீங்க, இதோ நான் வீசுறேன்டா பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லி வடகொரியா செய்திருப்பது பல கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் சில நாடுகள், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகள். ஆனாலும் நாங்கள் மறுபடியும் எங்களுடைய மிசைல் டெஸ்ட்டுக்கு தயாராகிவிட்டோம், அடுத்த வாரமும் எங்களுடைய மிசைல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி வடகொரியா அறிவித்திருக்கிறது. ஜப்பானுடைய கேபினட் ஒரு 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான செலவுகளை செய்ய தயாராக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன? இன்ஃப்ளேஷன். அந்த இன்ஃப்ளேஷன் அதிகரிப்பதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நாங்கள் 200 பில்லியனை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும், அப்படின்னா புதிதாக அவங்க கரன்சி அச்சடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. ஸோ புதிதாக கரன்சி அச்சடிக்கும் போது இன்ஃப்ளேஷன் மட்டும் கிடையாது, மறுபடியும் பல பிரச்சனைகள் வரலாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்கள். கத்தரில் யாருமே கிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்கிறது. LGBTQ கம்யூனிட்டி கத்தரில் நடக்கக்கூடிய வேர்ல்டு கப்பில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், அதனால தான் இந்த கிஸ்ஸிங்க்கு தடை அப்படிங்கிறத கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இன்னைக்கும் ஈரானில் ஆன்டி கவர்மெண்ட் போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அந்த ஆமினிக்கு ஆதரவான போராட்டம் இன்னும் பெரிய அளவில் போற்றப்படுகிறது. இன்னும் பெரிய பெரிய நாடுகள் இதற்கு ஆதரவும் கொடுத்திருக்கிறார்கள். பல நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், ஈரானில் நடந்தது மனிதாபிமானம் மற்ற செயல், ஹிஜாபு போடுவதும் போடாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம், இதை எப்படி ஒரு அரசாங்கம் திணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமினிக்கு ஆதரவு இறந்த அந்த ஆமினிக்கு ஆதரவாக பல நபர்களும் அவங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு புரொட்டஸ்டுக்கு பல நபர்களும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அசர்பைஜான், அர்மேனியா இடையே அடுத்ததா ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை புட்டின் அவர்கள் தொடங்கி வைக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு 2 வருஷமும் இதே மாதிரி இந்த அர்மேனியா அசர்பைஜானுக்கு இடையே இந்த அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யா நடத்தி வைக்கிறது அப்படிங்கிறதும், அதன் பிறகு 2 நாடுகளுமே சண்டை போட்டுக் கொள்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு ரிப்பீட், வந்தான் சுட்டான் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ரிப்பீட் தான். அமெரிக்காவினுடைய டோமஹாக் வாங்குறதுக்கு ஜப்பான் தயாராகி வருவதாகவும், டொமஹாக்கை பற்றி கூடுதலான படிப்புகளை இப்போது ஜப்பானுடைய ராணுவ வீரர்கள் செய்து வருகிறார்கள் அப்படின்னும்,
இன்னும் பல வெப்பன்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காட்டிருந்து ஜப்பான் வாங்க போகிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. பிளிப்கார்ட்டினுடைய லாஸ் 51% உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4,362 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் வந்திருக்கிறது பிளிப்கார்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி அறிக்கை கூறியிருப்பதால் சீக்கிரமாக ஃப்ளிப்கார்ட்டை மூடிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஓவராலாக இதுதான் இன்றைய செய்திகள். இன்றைய செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். இணைந்திருங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, 4 நண்பர்களுக்கு பகிருங்கள். ஏன்னா தமிழ் விதை மாதிரி ஒரு சேனலை ரன் பண்ணி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய செய்திகளை வாசிக்கணும், செய்தி வாசித்த செய்திகளை உங்ககிட்ட வந்து சொல்லணும். ஸோ உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நம்முடைய சேனலை பற்றி, இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி, லோக்கல் நியூஸை எங்கே வேணாலும் படிச்சுக்கலாம், எத்தனை சேனல் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் செய்திகள் பார்ப்பதும் படிப்பதும் புரிந்து கொள்வதும் அப்படிங்கிறது தமிழ் விதை பார்த்தால் சீக்கிரமாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய நண்பர்களுக்கும் விதையுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.